எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து மனசுக்கே வந்து ரொம்ப சந்தோஷம் இல்லைங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபா ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டிய இடத்துல வெறும் 10,000 ரூபா போய் ப்ராஃபிட் புக் பண்ணேன். எப்படி எப்படின்னா கடல் நிறைய தண்ணி கிடக்கு, கடல் இருக்கு, போடா போய் தண்ணி மூண்டுவா அப்படிங்கிறாங்க. நம்ம ஒரு பெரிய டேங்கர் லாரி தூக்கிட்டு போகாம வெறுங்கையை தூக்கிட்டு போயிட்டு அப்படியே அந்த அலை வர்றப்ப அப்படியே நான் அழுறேன், அள்ளி பார்க்குறேன் வெறும் மண்ணு தான் இருக்கு, தண்ணியெல்லாம் போயிருச்சு, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. கிட்டத்தட்ட எனக்கு 1,00,000 ரூபா நஷ்டம் இருந்தது. இன்னைக்கு ஒரே நாள் 50,000 ரூபா எடுத்திருப்பேன். பட் ஏதோ அது ஏதோ ஒரு மாதிரி பயமுறுத்திடுறானுங்க, பயமுறுத்தி வெறும் 10,000 ரூபா தான் கைக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்குறானு, என்ன பண்றான்னு தெரியல. ஒரு ஒரு மாதிரி சைக்காலஜிக்கலாக நம்மளை பயமுறுத்துறானுங்க. ஸோ இப்போதைக்கு நிஃப்டி வந்து 17,440 க்ளோஸ் ஆயிருக்குங்க. நான் வந்து என்ன யூகிக்கிறேன், என்ன ஒரு மாதிரி நினைச்சுக்கிறேன், மனசுல நினைச்சுக்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகி மார்க்கெட்டு, நாளைக்கு நல்ல ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் கேப் அப் ஆகி ஓப்பன் ஆச்சுன்னா மேலே 17,575 வரும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரலாம். அந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணால் அடுத்தது 17,875 இருக்கு லெவலு. சப்போஸ் அந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணினா மேலேருந்து 17,275 வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு நாளைக்கு, சரிங்களா? 17,275 அந்த லெவலை பிரேக் பண்ணல. இல்லை அப்படி இல்லை, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுலேருந்தே கொஞ்சம் வீக்காக இருக்கா. ஏன்னா நம்மளுக்கு வந்து எப்போவுமேங்க யூஎஸ் மார்க்கெட்னுடைய க்ளோசிங் ப்ளஸ் எஸ்ஜிஎக்ஸ்னுடைய மார்க்கெட் ஓப்பனிங் இந்த ரெண்டு தான் நான் பார்ப்பேன். இப்போ நடக்கிறதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும் இல்லைங்க, நாளைக்கு ஓப்பன் ஆகிற முன்னாடி என்னவோ அதுதான் உண்மை. ஸோ ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் இப்படியே இங்கேயே தள்ளாடுறான்னு வச்சுக்கிடுங்களேன், அப்போ 17,575 போகணும்னு அவசியம் இல்லை. கீழே வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகலாம், 17,275 வந்துட்டு அப்புறமா கூட மேலே போகலாம். ஸோ பார்க்கலாம் நாளைக்கு என்ன எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். நாளைக்கு கேப் அப் ஓப்பன்னா 17,575 இல்லை ஒரு மாதிரி அப்படியே யானை மாதிரி மெதுவாக ஆடி அசைஞ்சிட்டு இருந்தான்னா அது விளங்காது. அது ஃபஸ்ட் எடுத்தோடனே 17,000, அதாவது கீழே வந்து சப்போர்ட் எடுக்க தான் பார்ப்பான், மேலே போய் சப்போர்ட் எடுக்க மாட்டான். உங்களுக்கு புரியுது இல்லைங்க நான் என்ன சொல்ல வரேன்னு. அதாவது சப்போர்ட் எடுக்கிறது வந்து ரெண்டு விதமாக எடுக்கலாம், ஒன்று இப்படி பிரேக் அவுட் ஆகி இப்படி சப்போர்ட் எடுக்கிறது ஒன்று, இல்லைங்களா புரிஞ்சது இல்லைங்க. அப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா, இப்படி பிரேக் அவுட் ஆகாமல் கீழே வந்து கீழே ஒரு செவுத்தில் போய் கீழே முட்டி அப்புறம் பிரேக்கு அப்புறம் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறது ஒன்று, சரிங்களா? எனக்கு புரியுது, அதனால தான் நான் லெவல்ஸ் மட்டும் சொல்லலான்னு நினைக்கிறேன். ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு 2 சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்க்ரீனர் அப்படின்ற ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அதில் எப்படி நம்ம அந்த ஃபண்டமெண்டல் டேட்டா வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். screener.in அப்படின்ற வெப்சைட் ஓப்பன் பண்ணி சும்மா சர்ச் ஃபார் அ கம்பெனி சிடிஎஸ்எல்னு போட்டீங்கன்னு வச்சிங்களேன், ரொம்ப அருமையாக கொடுப்பானுங்க. ஆள் அவனை அடிச்சுக்கவே முடியல, நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், இவன் கொஞ்சம் சிம்பிள் அண்ட் பெட்டராக கொடுக்குறான். டிசைனே இவனுடைய டிசைனே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த சிடிஎஸ்எல்ன்றது என்ன கம்பெனி, அவன் என்ன வேலை பண்ணுறான் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபண்டமெண்டல் டேட்டா, அவன் வந்து மார்க்கெட் கேப், அதாவது இந்த கம்பெனியினுடைய மொத்த வேல்யூவேஷன் என்ன, மதிப்பு என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறான். ஆனால் இந்த வருஷத்தில் இது போன ஹை எவ்வளோ, இந்த வருஷத்தில் இது லோ போனது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே டிவிடெண்ட் ஈல்டுன்னு சொல்கிறான். அதாவது 3.5% அல்லது 5% மேலே டிவிடெண்ட் ஈல்டு இருந்ததுனாவே உங்களுக்கு வந்து பேங்க் வட்டி கிடைச்சிருதுன்னு அர்த்தம். பட் பேங்க்கில் போட்டிங்கன்னா பணமும் அப்படியே இருக்கும், வட்டியும் கிடைக்கும். இது போட்ட பணம் வந்து மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம், பட் டிவிடெண்ட் ஈல்டு வந்து கொடுத்துருவான். அப்போ நீங்கள் இது எப்படி யூஸ் பண்ணலாம், கரண்ட் ப்ரைஸ் வந்து இயர் லோக் பக்கத்தில் இருக்கு, டிவிடெண்ட் ஈல்டு வந்து ஒரு 5% பக்கம் இருக்குன்னா இது ஓரளவுக்கு பரவாயில்ல, வேல்யூ அடிஷன் படி வாங்கலான்னு அர்த்தம். இவன் வெறும் 0.58% இருக்கான், இது ரொம்ப கம்மியாக இருக்கு டிவிடெண்ட் ஈல்டு. பட் எனிவே ப்ரைஸ் அப்ரிசியேஷன் இருக்குல்ல. அப்புறம் புக் வேல்யூ எல்லாம் சொல்றான், புக் வேல்யூன்னு என்ன, அவன் இருக்கிற மொத்த சொத்தை பூரா வித்து, டேபிள் டெஸ்க் மிஷினரி கம்ப்யூட்டர் எல்லாம் இருக்கிற சொத்தை பூரா வித்து விட்டுட்டு, அப்புறம் அவனுக்கு ஏதாவது கடன் இருந்தால் கடனையும் கழிச்சு விட்டுட்டு மீதி பணம் எவ்வளோ வருதோ அது டிவைடட் பை மொத்தம் எவ்வளோ ஷேராக பிரித்து வச்சுருக்காங்களோ அதை போட்டோம்னா அது மொத்தம் அப்போ எவ்வளோ புக் வேல்யூன்னா எல்லா கடனையும் கழிச்சு விட்டு எல்லா சொத்தையும் விற்று விட்டால் ஒரு ஷேருக்கு எவ்வளோ 89 ரூபா கிடைக்கும். ஆனால் இப்போ அதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1,543 இருக்குது. அப்படி தான் மேக்ஸிமம் புரிச்சுக்கிடுவாங்க புக் வேல்யூ அப்படின்னா. அது போக வந்து இன்னும் நிறைய டீட்டெயில் ரொம்ப எளிமையாக சொல்கிறான் பாருங்க, இங்கே பாருங்களாங்க அவனுடைய சார்ட்டு போடுறேன். இப்போ 50 டேஸ் இஎம்ஐக்கு மேலே இருந்தால் அது மேலே தான், இங்கே பாருங்க ரெண்டு இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்கான். அதே மாதிரி இந்த கம்பெனியினுடைய சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஆங்கிளில் தெளிவாக சொல்கிறான். இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவியாக இருக்கும். பீர் கம்பேரிசன், ஒரு கம்பெனியினுடைய இந்த கம்பெனி வந்து பல கம்பெனிகளோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் முக்கியமாக ஒருத்தர் கேட்டது வந்து இந்த பேலன்ஸ் ஷீட்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். பேலன்ஸ் ஷீட் வந்து என்னென்னாங்க, மொத்த ஒரு கம்பெனியினுடைய சொத்துக்களையும் அந்த கம்பெனியினுடைய
லைபிலிட்டிஸ் திருப்பி கொடுக்க வேண்டிய பணம், அதையும் வந்து ரெண்டு இடத்துல பிரித்து போட்டு ரெண்டு ஈக்குவலாக மேனேஜ் ரெண்டு ஈக்குவலாக வருதா, எப்படி ஒரு அசட்டை வந்து நல்லபடியாக ஒரு லைபிலிட்டி அதாவது திருப்பி கொடுக்க வேண்டிய சொத்தை வந்து எப்படி அதை நல்லா உபயோகப்படுத்தி பணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் மிக தெளிவாக தெரிஞ்சிடும். அதே மாதிரி அந்த கம்பெனி வந்து கடனில் இருக்கா இல்லை கடன் கம்மியாக இருக்கா, இந்த மாதிரி பல டேட்டாக்கள் வந்து அதிலிருந்து எடுத்துக்கலாம். இதை இப்போ சொல்லணும்னா இதுக்கு தனியாக வீடியோ போடணும், இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு ஸ்டார்டிங்க்கு இந்த ஸ்கிரீனர்ன்ற வெப்சைட்டில் இந்த ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. என்றைக்குமே புரிஞ்சுங்க, ஷேர் மார்க்கெட்டு புதுசாக வரவங்களுக்கு வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ் தான் ஈஸியாக இருக்கும். 100 ரூபாய்க்கு மேலே 101 ரூபா, 100 ரூபாய்க்கு கீழே 99 ரூபா, இது எவன் வந்தாலும் மாற்ற முடியாது. ஆனால் சார்ட்டட் அக்கௌண்ட்டுன்னு அந்த மாதிரி மிகப்பெரிய அக்கௌண்டிங் தெரிஞ்சவங்க தான் வந்து துல்லியமாக கணிப்பாங்க ஒவ்வொரு கம்பெனியினுடைய பேலன்ஸ் ஷீட்டை வச்சு, அதனுடைய ஃபைனான்ஷியல் அதர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு நம்ம வந்து கணிச்சோம்னு வச்சுக்கோமே, இந்த நியூஸ் வந்து நல்லா இருக்கு கண்டிப்பாக மார்க்கெட் மேலே ஏறுன்னு நினைப்பான், அவன் இறக்கி விட்டுருவான். ஒரு அதே நியூஸ் வந்து இன்னொரு கம்பெனிக்கு வரும், ஓ அப்போ இந்த மார்க்கெட் இறங்கும் அப்படின்னு நினைப்பான், அவன் மேலே ஏற்றி விட்டுருவான். அது ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் வந்து ஒரே நியூஸை வச்சு வேறு வேறு மாதிரி வேறு வேறு செக்டருக்கு வேறு வேறு மாதிரி ப்ளே பண்ணுவாங்க. அது ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் வந்து ஒரு கடல், இருக்கிறதுலே எளிமையான வந்து டெக்னிக்கல் அனலைசிஸா. என்னதான் பெரிய ஃபண்டமெண்டல் அனலிஸ் பெரிய சார்ட்டட் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் டெக்னிக்கல் அனலைசிஸ் முன்னாடி வந்து அவங்க சொல்கிறதும் டெக்னிக்கல் அனலைசிஸும் ஒன்றா தான் வரும். டெக்னிக்கல் அனலைசிஸில் 100 ரூபாய் கீழே, அது 100 ரூபாய் கீழே தாங்க, அது ஃபண்டமெண்டல் அனலைசிஸில் போய் எடுத்து பார்த்தாலும் அது ரெண்டு மேட்ச் தான் ஆகும். எல்ஐசி பற்றி ஒரு நியூஸ் வந்தது, எல்ஐசியில் வந்து பாலிசி ஹோல்டராக இருந்தால் நம்ம வந்து நம்மளுக்கு ஐபிஓக்கு அலாட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஒருத்தர் கேட்டிருந்தார். ஆமாங்க அது உண்மைதான், நானும் தான் இந்த நியூஸ் பார்த்தேன். ஸோ இப்போ எல்ஐ இங்கே பாருங்கள், நம்ம நாட்டில் இப்போ 25 கோடி பேர் எல்ஐசியில் பாலிசி வச்சுருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த 25 கோடி பேர்த்தில் அந்த 25 கோடி பேர் அப்ளை பண்ணலாம், எல்லாருமே எலிஜிபிள். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, 10% தான் வெளியோடுற ஷேர்ஸில் 10% அந்த கோட்டா தர்றேன், அந்த கோட்டா தந்துட்டு நான் வந்து என்னுடைய பாலிசி எல்ஐசி பாலிசி எடுத்து பார்க்குறேன், அதில் உன்னுடைய பேன் கார்டு இருக்கான்னு நான் பார்க்கணும், அப்போ அந்த ரெண்டு உன்னுடைய நோ யுவர் கன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கியா அப்படின்றத பார்த்துட்டா தான் நீ அந்த 10% கோட்டாக்குள்ளே வர முடியும் அப்படின்றான். அப்படின்னு என்ன அர்த்தம், பாலிசி நீங்கள் எல்ஐசி போட்டிருக்கிறீங்க பாலிசி, அது உங்களுடைய பேன் கார்டெல்லாம் இருந்ததுன்னா தான் நீங்கள் இந்த ஷேருக்கு அந்த கோட்டாக்குள்ளே போகிற மாதிரி இருந்தால் ஓகே, இல்லை அந்த கோட்டா இல்லாமல் தனியாக நீங்கள் வேறு ரூட்டில் போகிறதுனா அதுவும் ஓகே. அதுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி பேன் கார்டு கொடுத்தா ஷேர் ட்ரேடிங் டிமேட் அக்கௌண்ட் எல்லாமே ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. பட் நிறைய பேர் எல்ஐசிக்கு இன்னும் பேன் கார்டை கொடுக்கல. அப்படி பேன் கார்டு இல்லாதவங்க திடீர்னு வந்து நான் அந்த 10% கோட்டாக்குள்ளே நான் எல்ஐசிக்கு அப்ளை பண்ணுன்னா அவன் அந்த ரெண்டு லிஸ்ட் எடுத்து பார்ப்பான், நீங்கள் அப்ளை இப்போ அந்த கோட்டாக்குள்ளே வரும்போது அவன் உங்களுடைய பாலிசி நம்பரை சொல்லுவீங்க, அப்போ வந்து அவன் எடுத்து பார்க்கல உங்களுடைய கேஒய்சி இன்னும் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது பேன் கார்டு இல்லைன்றான். அதுவும் இல்லாமல் இது வந்து சிடிஎஸ்எல் வந்து இன்றைக்கி 6% ஏன் மேலே ஏறி இருக்கா அப்படின்னா இந்த நியூஸை வச்சு தான். அப்போ 25 மொத்தம் நம்ம நாட்டில் இருக்கிற டிமேட் அக்கௌண்ட்டே 6 கோடி தான் அப்படின்றாங்க. மொத்தம் 120 கோடிக்கு மேலே இருக்கிற ஜனத்தொகை கொண்ட இடம், ஏன் இன்றைக்கி ஓவர ரோலிங்க, அது ஜனத்தொகை கொண்ட நாட்டில் வந்து வெறும் 6 கோடி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 25 கோடியில் உடனே வாயை பிறந்துட்டு 25 கோடி ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு அர்த்தம் இல்லை, அதில் மீறி போனால் ஒரு 2 கோடி இல்லைன்னா 1 கோடி வரலாம், அவ்வளோதான் வர முடியும். வேறு என்ன 25 கோடி உடனே ஓப்பன் பண்ண போகிறாங்களா, எனக்கு தெரிஞ்சு இல்லை, பாதி பேர் ஷேர் மார்க்கெட்டுக்கு வரமாட்டாங்க. ஸோ அப்படி எப்படி பார்த்தாலும் சிடிஎஸ்எல்க்கு லாபம் தாங்க. சிடிஎஸ்எல் வந்து இந்த நியூஸை வச்சு மேலே ஏற்றினான்னா இப்போ மேலே 1600 அதனுடைய பழைய ஹையு, அதை தாண்டி பிரேக் அவுட் ஆனான்னா கண்டிப்பாக 2000 ரூபா போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது சிடிஎஸ்எல். அதானி போட்டு வந்து ஒரு 5% மேலே ஏறியிருக்கேன், அது என்ன ரீசன்னு பார்க்கலாம். ஏங்க அதுக்கு முன்னாடி அந்த எல்ஐசி இந்தியாவில் வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு சிம்பிளாக நீங்கள் வந்து உங்களுடைய ஏஜென்ட், எல்லாத்துக்கும் ஒரு ஏஜென்ட் இருப்பார், மீறி போனால் உங்களுடைய பேன் கார்டில் ஏதாவது கையெழுத்து போட்டு ஒரு ப்ரூஃப் கேட்பார்னு நினைக்கிறேன், அதை கொடுத்து அப்டேட் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஆன்லைன்லேயே லாகின் பண்ணி பண்ணலாம், அது எத்தனை பேர்த்தினால லாகின் பண்ணி பண்ண முடியும்னு தெரியல பேன் அப்ளை அப்டேட் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் எதுக்கு பண்ணணும், நீங்கள் எல்ஐசி ஐபிஓக்கு அந்த கோட்டா வழியே அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணலாம் சரிங்களா. இருக்கிறதுலே பெரிய ஐபிஓ வந்து எதுவும் பெருசாக உருப்பிடல, பட் ஏன்னா எனக்கு உள் மனசு வந்து எல்ஐசி ஐபிஓங்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு தோணுது. அதானி போர்ட்ஸ் வந்து அவங்களாவே ஒரு நியூஸ் ஒன்று வெளிவிட்டுருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இந்த மாதிரி காப்பர் ஸ்மெல்டர் சோலார் பேல் மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணலான்னு இருக்கோம், அந்த யூனிட் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறத பற்றி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி ஒரு 6% ஏறி இருக்கு. இதில் இந்த காப்பர் ஸ்மெல்டர் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு காப்பர் வந்து ஒரு நிறைய மெசேஜஸ்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, காப்பரில் வந்து நம்ம முதல்ல அதிகமாக ஏற்றுமதி பண்ணிட்டுருந்தோம், இப்போ அதிகமாக ஏற்றுமதி பண்ணல. ஏன் அப்படின்னா, ஒரே ஒரு காரணத்தை சொல்கிறேன், ஒரே ஒரு ஒத்த பிளான்ட் தூத்துக்குடியில் இயங்காமல் போகிறதுனால தான்
நம்ம காப்பரில் வந்து ரொம்ப அதிகமாக ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ அதனால் அதுக்கு டிமாண்ட் இருக்குது காப்பரில், அது நல்ல லாபகரமான தொழிலும் கூட, அதனால் ஒரு 6% இன்றைக்கி ஏற்றி விட்டுருக்காங்க. ஆனால் அதானி போர்ட்ஸ் என்ன தான் நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கிறானுங்க. 740 இருக்கா, முதல்ல 900 இருந்தா, கிட்டத்தட்டங்க ஒரு 6 லட்சம் மக்கள், இந்திய மக்கள் வந்து எங்களுக்கு இந்த சிட்டிசன்ஸ், இந்தியன் சிட்டிசன்ஸே வேண்டாம் அப்படின்ட்டு, அதாவது இந்த அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அங்கெல்லாம் போய் செட்டில் ஆனவங்க நிறைய பேர், கோடானு கோடி மக்கள், பட் இருந்தாலும் ஒரு 600,000 பேர் மட்டும் எங்களுக்கு இந்தியன் அங்கே சிட்டிசன்ஷிப் கிடைச்சிருச்சு, அதனால் இந்தியன் சிட்டிசன் வேண்டாம் அப்படின்றாங்க. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு வகையில் இழப்பு தான். ஏங்க, நம்ம நாட்டில் தொழில் பண்ணுறவங்களை நீங்கள் சாதாரண ஒரு பைக் மெக்கானிக் கூட எடுத்துக்கிடுங்க, இல்லை பெரிய துணிக்கடை வச்சுருக்கிறவங்கள கூட எடுத்துக்கிடுங்க, இல்லை இந்தியாவிலே வந்து 1 லட்சம் 2 லட்சம் மேலே சம்பளம் வாங்குற மேனேஜர்ஸ் எடுத்துங்க, அதே மாதிரி ஈக்குவலாக வெளிநாட்டில் வேலை கிடச்சி போகிறதும் ரொம்ப ரொம்ப திறமை வேணும். இந்த 3 கேட்டகரிக்கும், இந்தியாவில் தொழில் பண்ணி பெரிய ஆளாக வர்றதும் சரி, இந்தியாவில் பெரிய வேலைக்கு வர்றதும் சரி, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதும் சரி, பெரிய திறமை வேணும். அப்படி இருக்கிறவங்க மறுபடியும் இந்தியாவுக்குள்ளேயே அவங்களுடைய பணத்தை, அவங்களுடைய அறிவை திருப்பி கொண்டு வந்தாங்கன்னா நம்மளுக்கு நல்லது. ஆனால் அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்கன்னா அவங்க பணமும் இங்கே எத்தனையோ என்ஆர்ஐஸ் வந்து நம்ம நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கல்ல கோடிக்கணக்கில், பட் இவங்கெல்லாம் வந்து வெளிநாட்டிலே செட்டில் பண்ணிட்டு அப்போ அங்கே தானே வீடு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்க பார்ப்பாங்க. அதனால் பட் யாருக்கு எங்கே அதிகமாக கிடைக்குதோ அப்புறம் அங்கே தான் செட்டில் ஆக பார்ப்பாங்க. பட் இது ஒரு நியூஸாக வருது நம்ம ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக, அதனால் சொல்கிறேன். டேகா இண்டஸ்ட்ரீஸ் ஐபிஓ பற்றி கேட்டிருந்தாங்க, அது பார்க்கலாம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டில் இருக்குங்க. இது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இதனுடைய வேர்ல்ட்ஸ் வந்து இவங்க சொல்லிக்கிறது என்னென்னா, நாங்கள் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பாலிமர் பேஸ்டு மில் லைனர்ன்றாங்க. இது வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு கம்பெனியாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்க வந்து வெறும் 619 கோடிக்கு தான், மிக குறைவான அளவு. என்றைக்குமே வந்து இந்த மாதிரி சின்ன ஐபிஓலாம் வந்து நல்லா ஹிட் ஆகுதுங்க. நீங்கள் கரெக்டாக எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஐபிஓனாவே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஒரு 20% லாபம் கொடுக்கும். பட் சில இது போன ஐபிஓஸ் நம்ம தலையில் கிடைக்கும். பட் எனிவே, இது வந்து ஒரு நல்ல ஐபிஓ தான். இப்போ லைவாக சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் நான் எடுத்து பார்க்குறேன், கிட்டத்தட்ட ரீட்டைல் வந்து 17 மடங்கு, இது ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இதை கண்டிப்பாக அப்ளை பண்ணுறவங்க பண்ணலாம். ஐபிஓ வந்து நாளைக்கு க்ளோஸ் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஓரளவுக்கு ஓகேவாக தாங்க இருக்குது. சிட்டோர்கர் அப்படின்றது ஒரு நல்ல வெப்சைட்டு. அதில் வந்து இப்போ என்ன நான் பார்க்க விரும்புகிறேன்னா, அவன் லிஸ்டிங் ப்ரைஸ் ஓகே, அவன் வந்து ஐபிஓனுடைய ப்ரைஸ் வந்து என்ன ப்ரைஸ்க்கு ஆஃபர் ப்ரைஸ் வந்து ஓகே, பட் அதனுடைய கிரே மார்க்கெட்டில் வந்து ஏதாவது ப்ரீமியம் இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட 100 மடங்கு ப்ரீமியம் இருக்குது. ஐபிஓ ப்ரைஸ் கட் ஆஃப் ப்ரைஸ் 453 ரூபா, பட் 878 ரூபாய்க்கு போகலாம் அப்படின்றாங்க. சரிங்க நண்பர்களே, இன்னைக்கு இன்ஃபர்மேஷன்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கும் சந்தோஷம்தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.